ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். எல்லாருக்குமே ரசம் வைக்க தெரியும், ஆனால் ரொம்ப வாசனையாக அதே சமயம் ரொம்ப ஈஸியாக எப்படி ரசம் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மல்லி விதை, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இதை மூணையும் சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 6 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகாய். நீங்கள் நார்மலாக பச்சை மிளகாய் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அதில் பாதி போடுங்க, ஏன்னா அரைக்கும்போது காரம் அதிகம் கொடுக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், எங்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நான் ஏற்கனவே ஒரு லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலில் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். எப்போவுமே ரசத்துக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக உப்பு. இப்போது தேவையான எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து ஸ்டவ்வில் வானல் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் எதுக்குன்னா இது கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்து உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இருந்தால் வடகம் தலைச்சிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தலைச்சிக்கோங்க. பாருங்கள், பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே தாளிக்கும் போது பெருங்காயம் ஆட் பண்ணால் அதோடய வாசனை நமக்கு தனியாக தெரியாமல் இருக்கும். நம்ம கடைசியாக இறக்கி வச்சதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது தனியாக அந்த ஸ்மெல்ல காட்டி கொடுக்கும். அதுக்காக தான் இப்போவே சேர்க்கறது. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற புளிக்கரைசலை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரசம் எப்போவுமே நல்லா கொதிக்கக்கூடாது, அது கொஞ்சம் நுர சேர்ந்து வரும்போது நம்ம இறக்கிடணும். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரசம் வைக்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ரசம் வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமே நமக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.